கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ்காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிற மணி மேக்கிங் வெப்சைட்ஸ், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியாவில் பார்க்க போகிற இன்னொரு டைப் ஆஃப் வெப்சைட் தான் லீட் ஜென்ரேஷன் வெப்சைட். இந்த லீட் ஜென்ரேஷன் வெப்சைட் அப்படிங்கிறது அவ்வளவோ ஃபேமஸ் ஆகலை, யாரும் பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் இதில் வந்து இன்கம் வந்து கொஞ்சம் அதிகம். இது வந்து கிட்டத்தட்ட பிளாக் நியூஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த டைப் தான். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி நான் சொன்னேன்ல, அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டு தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீஸோ தனக்கு வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வேணுங்கிறவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை தான் இதில் கொடுப்பீங்க. இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு மாடல் வெப்சைட்டுக்கு போவோம். இப்போ இது வந்து சியூவி கமிஷன் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி கிட்ட டைஅப் பண்ணிப்பாங்க. யாருன்னா ஒரு பேங்கிங் கம்பெனிஸ்ன்னு வச்சுப்போமா, அந்த பேங்க் கம்பெனியில் போய்ட்டு கிரெடிட் கார்டுக்கு நான் லீடு எடுத்து கொடுக்குறேன், ஸோ எனக்கு இவ்வளோ கமிஷன் கூட அப்படின்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை மாதிரி ஆட்கள் கிட்டே வந்து கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் ஃப்ரீ சிபில் இருக்கும். ஸோ இந்த கிளிக் பண்ணி சிபில் ஸ்கோர் பார்த்தாங்கன்னா எனக்கு 15 ரூபா கிடைக்கும். ஸோ நாங்கள் இங்கே யார் யாரெல்லாம் எங்கள் கிட்டே லோன் கேட்குறாங்களோ நாங்கள் அவங்களை இதில் தான் பார்க்க சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நாங்கள் அவங்களோட எலிஜிபிலிட்டியை பார்த்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு சிபில் ஸ்கோர் பார்க்கறதுனால எனக்கு பைசா கிடைக்கிது. இந்த மாதிரி இப்போ லோனுக்குன்னு சொல்லி நான் கொடுக்க முடியும். இப்போ கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்காரங்க வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ணுவாங்க, எனக்கு வந்து கிரெடிட் கார்டு என்கொயரி கேட்குறவங்களுடைய கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸை இதில் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போது அதாவது இப்போ நீங்கள் இது எப்படி பண்ணணும்னா, லோனுன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் லோனு, ஹோம் லோனு, மார்ட்கேஜ் லோனு, கார் லோனு, பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, இல்லை இது எல்லாமே லோன் தானே, இதுக்குன்னு ஒரு வெப்சைட் பண்ணிடுவீங்க. வெப்சைட் பண்ணி அந்த லீடு வந்து கிரியேட் பண்ணுவீங்க. அந்த லீடு எப்படி வரும்னா, இந்த கம்பெனிக்காரங்க உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அந்த லிங்க்கில் தான் கஸ்டமர் போயிட்டு லிங்க் அந்த அவங்களுடைய லீட்ஸ், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு லோன் வேணும்னா தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க கொடுக்கறது வேலிடாக இருந்ததுன்னா உங்களுக்கும் கமிஷன், கஸ்டமருக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா இதிலேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரெஃபரன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா வேல்யூபிள் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் நிறையா இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்குது, காலேஜஸ்லாம் இருக்குது. ஓகே, வி கமிஷன் மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. வி கமிஷனில் நான் பார்த்ததெல்லாம் சொல்கிறேன், கேம்பிளிங் பிஸ்னஸ்லாம், கேம்பிளிங் கேம்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த சீட்டு இல்லை அந்த ட்ரீம் 11, அதுக்கப்புறம் ஒரு சில ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு காசு. ஸோ இதெல்லாம் தான் லீட் ஜென்ரேஷனில் உருவாக்குறது. ஓகேங்களா, அதோடய ப்ரைஸ்லாம் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். டிசைனிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் SSL, அதுக்கப்புறம் டொமைனு, இதெல்லாம் ஆட் ஆன், இது உங்களுக்கு தேவைப்படாது இந்த வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா, லீட் ஜென்ரேஷனுக்கு இது மூணும் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இதுலேயும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு ஆட் ஆன் ஃபெசிலிட்டிஸ்லாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கம்பெனி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Bye.